ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனால் வரும் உயர்வு. உலகத்தில் இரண்டு வழிகளில் நாம் வெற்றிகளை பெற முடியும். ஒன்று, நம்முடைய சொந்த முயற்சிகளால் பெறுவது. இரண்டு, தேவனுடைய கிருபையால் பெறுவது. உலக பிரகாரமான அல்லது சுயபலனை சார்ந்த வெற்றிகள் யாவும் நீர்க்குமிழி போன்றது. கொஞ்ச நேரம் அது பார்வைக்கு பகட்டாக தெரியும், ஆனால் ஒரு சிறிய காற்றின் அசைவு அதனை உடைத்துவிடும். ஆனால் தேவனால் வரும் வெற்றிகளோ உறுதியான அஸ்திபாரங்களை உடையது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் தேவனின் கிருபையாலே பெற வேண்டும். எதை சாதித்தாலும் இதை கர்த்தரால் சாதித்தேன் என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். எதை பெற்றாலும் இதை கர்த்தரால் பெற்றேன் என்ற உறுதியை கொண்டிருக்க வேண்டும். இதுவே விசுவாச வாழ்க்கை. ஆம், நம்முடைய முயற்சிகளும் திட்டங்களும் தேவனுக்கேற்ற விதத்திலேயும் அவருக்கேற்ற வழிகளிலுமே அமைய வேண்டும். ஒருவேளை கர்த்தரின் வழிகளில் காரியங்கள் கால தாமதமாகலாம், ஆயினும் கர்த்தரின் வழிகளில் நாம் அடையும் வெற்றிகளே என்று மன மகிழ்ச்சியை தரும். சிலர் லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதித்து விட்டு கர்த்தர் செய்தார் என்று சாட்சி சொல்லுவார்கள். இது தவறு. சிலர் ஜாதி, நிலைமை, பணம், நகை ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே திருமணம் நடத்திவிட்டு கர்த்தர் இணைத்து வைத்தார் என்று சொல்லுவார்கள். இது மாய்மாலம். சோதோமின் ராஜா ஆபிரகாமின் அபார வெற்றியை பார்த்து அவனுக்கு ஏராள பொருட்களை கொடுக்க முன்வந்தான். ஆபிரகாமோ அதனை மறுத்து விட்டான். ஏன்? அவன் சோதோமின் ராஜாவால் உயர்வை காண விரும்பாமல் தன்னை அழைத்த தேவனால் வரும் உயர்வை மட்டுமே பெற உறுதியுடைய தீர்மானத்தை கொண்டிருந்தான். ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த உயர்விலும் நன்மையிலும் சாதனையிலும் இது கர்த்தரால் வந்தது என்ற முத்திரை இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்ததின் அடையாளம். நாம் பெற்றவைகளையும் அடைந்தவைகளையும் திரும்பி பார்க்கும்போது அவைகளை சுய திறமையால் அல்ல, தேவ கிருபையால் பெற்றோம், அடைந்தோம் என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். அதுவே உண்மையான திருப்தியை தரும். சிந்தனைக்கு, எவைகளை அடைந்தோம் என்பதை விட எப்படி அடைந்தோம் என்பதுதான் மன திருப்தியை நிர்ணயிக்கும். எவைகளை அடைந்தோம் என்பதை விட எப்படி அடைந்தோம் என்பதுதான் மன திருப்தியை நிர்ணயிக்கும்.